நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள், சுகரை வந்து நான் வந்து நல்லா மிக்சியில அடிச்சு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கோகோ பவுடர், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ், இது வந்து மில்க் பவுடர், அதுக்கப்புறம் வெண்ணெய், வெண்ணெய் ஒரு 50 கிராம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில தண்ணி ஊத்திட்டு, தண்ணி வந்து ரொம்பவும் கொதிக்க கூடாது, ரொம்ப கம்மியான சூட்லயும் இருக்க கூடாது, ஓரளவு பதமா கொதிக்கணும். இப்ப நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். இது ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து டைரக்டா எதுவும் பண்ண போறதுல, டபுள் பாயில் மெத்தட் தான் பண்ண போறோம். சோ அதனால இந்த மாதிரி ஒரு கடாயில தண்ணி வச்சுட்டு ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்க கூடாது. அதுல ஒரு லைட் பபிள்ஸ் வரப்ப என்ன பண்றது, மாதிரி லைட்டா அங்கங்க பபிள்ஸ் வருது இல்ல, அந்த மாதிரி பபிள்ஸ் இருக்கிறப்ப என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில நம்ம மேல வச்சுக்கலாம். இத டபுள் பாயிலிங் சிஸ்டம். இது என்ன பண்ணணும்னா, இப்படி மேல வச்சுட்டு நம்ம வெண்ணெய மெல்ட் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, வெண்ணெய் வந்து நல்லா உருகிருச்சு. இப்ப உருகினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஜீனிய போட்டுடலாம். இப்ப வந்து நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கிறோம். ஜீனி ஆட் பண்ணக்கு அப்புறம் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வந்து நல்லா ஜீனி வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். கோகோ பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து எல்லாத்துலயும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சிருக்க பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நேரம் ஆற விட்டுணும். இது ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இதை ஆற வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஐஸ் கியூபர்ல வந்து இதை ஃபுல்லாத்தையும் வச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து ஃபிரிட்ஜ்குள்ள வச்சிருவேன். ஃப்ரீசர்ல வைக்க கூடாது, அதுக்கு கீழே ராக் இருக்கும்ல அதுலதான் வைக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட வந்து ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா அதுல கூட வச்சுக்கலாம். சோ இப்ப நான் 2 ஹவர்ஸ் கழிச்சு காமிக்கிறேன். நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மோல்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஷேப் கூட அழகா வந்திருக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு. நன்றி.